அனைவருக்கும் வணக்கம். இரண்டு நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் புழுதி புயல் மும்பையில் வந்து வீசியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் வந்து மழை, இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வந்து மழை பெய்யுது. இன்னும் சில மாவட்டங்களில் வந்து கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா மாவட்டங்கள்லையுமே கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரே வெயில் இல்லை என்றால் ஒரே மழை இப்படிங்கிற மாதிரியான ஒரு கால நிகழ்வு அப்படிங்கிறது மாறி மாறி உடனுக்குடன் வந்துட்டு போறது, ரொம்ப தாமதமாகறது, இப்படி பல விளைவுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறோம். அப்ப இது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதும் இந்த திரும்ப திரும்ப மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் ஒரு மிகப்பெரிய அபாயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே மகாராஷ்டிராவில் நடந்த அந்த புழுதி புயலில் கூட ஒரு 100 அடி பேனர் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு. 14 பேர் வந்து பலியாயிருக்காங்க, உயிர் போயிருக்கு, 60 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து பல இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா புழுதி தூசி எங்கே பார்த்தாலும் பார்க்கவே முடியலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து அது நிறைய இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கு, கடைகள் வந்து உடைச்சிருக்கு. இப்படி அதோட விளைவுகளும் அதோட கோர தாண்டவமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இதை பற்றி பருவநிலை, அதே மாதிரி காலநிலை மாற்றம் சம்பந்தமான ஒரு சிந்தனை குழுமம் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 9 மாதத்தில் மட்டும் இந்தியாவில் 3000 பேர் வந்து காலநிலை மாற்றத்தினால இந்த திடீர் மழை, திடீர் வெயில், அதே மாதிரி வந்து புயல், இது போன்ற காரணங்களால் 3000 பேர் இறந்துருக்கதா வந்து அந்த புள்ளிவிவரங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. பல பேரும் வந்து காயமடைஞ்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் தனி லிஸ்ட்டு. ஆனால் 3000 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபாயம் நம்மளே பார்த்தோம். கடந்த மாதங்களில் சென்னையில் ஏற்பட்ட புயல் பெருமழை வெள்ளத்தை வந்து பார்த்தோம். அது மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் நடந்த பெருவெள்ளங்களை வந்து பார்த்தோம். அப்போ இவ்வளோ பெரிய அபாயகரமானதா இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு இதை தடுப்பதற்கு இன்னைக்கு இந்த அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, குறிப்பாக வந்து இன்னைக்கு மோடி அரசினுடைய நடவடிக்கை, குறிப்பாக இந்த பாசிச பிஜேபி அரசினுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கு. இன்னைக்கு பருவமழை, ஒரு பெரிய வெள்ளமாக திடீர்னு வர்றது, மழையாக பெய்யுறது அப்படிங்கிற காலகட்டத்திலலாம் இந்த மத்திய அரசு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, முக்கியமாக நிதி கூட தர்றதில்லைங்கிறதான் இதோட மிக மோசமான நல, அதாவது பாதிப்புகளுக்காக நிதி கூட ஒதுக்குவதில்லை அப்படிங்கிற அளவில் தான் வந்து இவர்களோட நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் 32,000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கேட்டாங்க, ஆனால் கொடுத்தது எவ்வளவு, வெறும் 600 கோடி ரூபாய். கர்நாடகாவில் 28,000 கோடி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 1,500 கோடி, அப்புறம் வந்து ஒரு 2,500 கோடின்னு கொடுத்து 4,000 கோடிக்கு மேலே வந்து கொடுக்கல. அப்போ தமிழ்நாட்டை அதில் இன்னமும் மோர மிஞ்சமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் மக்களின் நலனில் கேட்ட நிதியை கூட வந்து பேரிடர், ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, அது மக்களோட இழப்பு வளருக்கு அப்படின்றதுக்கு பேரிடர் கேட்டால் கூட இவர்கள் தருவதில்லை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமாக இருக்குது. இதை வந்து நம்ம எதோ ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இன்னைக்கு ஓடிப்போன பல கார்பரேட் நிறுவனத்தினுடைய அதிபர்களுக்கு வந்து 100,000,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கான், 10,00,000 கோடி ரூபாய். ஆனால் வெறும் பிச்சை காசு ஒரு 600 கோடி ரூபா மக்கள் அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் வந்து மிதக்கும் போதும், அவங்க தத்தளிக்கும் போதும் வெறும் 600 கோடி ரூபா கொடுக்குறது, அதுவும் அந்த நேரத்தில் கொடுக்காம ஒரு 2-3 மாதம் கழித்து கொடுக்குறது, இப்படிங்கிற வேலையை தான் வந்து இந்த செஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சிந்தனை, குறிப்பாக பருவநிலை மாற்றத்துக்கான சிந்தனை குழுமம் வந்து தன்னோட அறிக்கையில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இயற்கை அதே மாதிரி வந்து காடுகள், கனிம வளங்கள், இந்த மாதிரி வந்து பூமிக்கடியில் இருக்க புதைப்படிமங்கள், இதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சுரண்டல் நடக்கிறதுனால தான் வந்து இந்த காலநிலை மாற்றம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையாக பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு மோடி ஊரெல்லாம் நாடு நாடாக சுற்றி விளம்பரம் கொடுக்குறாரு, பாரிஸில் நடந்த பருவநிலை மாற்றத்துக்கான மாநாடுகள்லாம் போய் கலந்துக்கிட்டு விளம்பரம் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அப்படியே வந்த கையோட என்ன செய்கிறார் அப்படின்னா, அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் காடுகளை எப்படி கொள்ளையடிச்சு கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அங்கே உள்ள இயற்கை வளங்களையும் காடுகளையும் அழிப்பதற்கு அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த இயற்கை வளங்கள் காடுகளை வந்து இவர்கள் பாதுகாப்பதில்லை, இதை வந்து அழிக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து இவர்கள் மேலும் மேலும் தீவிரமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். இது உலகம் முழுவதும் ஒரு நிகழ்வாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமேசான் காடுகளை அழிச்சு ரயில் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இன்னும் பல்வேறு காடுகள்லையும் இன்னைக்கு ட்ரெக்கிங்கு, இதே மாதிரி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டுகளை அனுமதிச்சு அதை வணிகமயமாக மாற்றி மிகப்பெரிய அளவில் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்காகவும் அங்கே உள்ள இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கான நிகழ்வாகவும் இதை மாற்றிருக்காங்க. இன்றைக்கி கூட காஷ்மீரில் பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கே உள்ள
காஷ்மீர் மக்களினுடைய சுய 370 சட்டத்திருத்தத்தை நீக்கிட்டு அங்குள்ள கனிம வளங்கள் முக்கியமா வந்து இன்னைக்கு பேட்டரிக்கு பயன்படுத்தக்கூடிய லித்தியம் போன்ற பொருட்களை வந்து அங்க அம்பானி அதானிகள் கைப்பற்றுவதற்காக அனைத்தையும் அங்க வந்து தோண்டி எடுக்கிறதுக்கான வேலைகளையும் இவர்கள் செய்வதற்கு தயாராயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது இயற்கையையும் அதாவது மனிதர்கள் பத்தியும் மக்கள் பத்தியும் எந்த கவலை இந்த பாசிஸ்டுகளுக்கு இல்லை, எவ்வளவு பெருமளவுலாம் ஏற்படுது, எவ்வளவு அழிவு ஏற்படுது, அதை பத்தி எல்லாம் தங்களுக்கு எந்த அக்கறை இல்லை அப்படிங்கறதுல இருந்துதான் இவர்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கை இருக்கு. ஒரு பக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நிதி தள்ளுபடி, இன்னைக்கு 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன் வாங்கியிருக்காங்க கடந்த 10 ஆண்டுல மோடி அரசு. இதெல்லாம் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, இல்ல இந்த காலநிலை மாற்றத்தை இல்ல இந்த பருவநிலை மாற்றத்தை சரி செய்ததுக்கு என்ன செஞ்சாங்க, ஒன்னும் நடக்கல அப்படிங்கறதான். ஆனா இன்னைக்கு கார்ப்பரேட்டுகள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வந்து பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாசிச கும்பல் வெறி பிடிச்சு போய் இன்னைக்கு மக்களுடைய இயற்கையையும் வளங்களையும் சூறையாடிக்கிட்டு இருக்கு. மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரத்தை நடந்துச்சு, அங்க உள்ள பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி ரோட்ல இழுத்துட்டு வந்துச்சு. இன்னும் வரைக்கும் அங்க அந்த காடுகளையும் இயற்கை வளங்களையும் அழிப்பதற்கு இன்னும் வரைக்கும் அங்க கலவரங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு. அப்ப இந்த பாசிச கும்பல் என்னைக்கும் மக்கள் நலனையோ இயற்கை நலனையோ அக்கறை செலுத்த போறது இல்ல, நாம் தான் வந்து களத்தில் இறங்கணும். இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிரான ஒட்டு மொத்தமா அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டையும் மக்களையும் வந்து காப்பாற்றணும்னா களத்தில் இறங்கணும், ஒருங்கிணைந்து போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.